இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா வயதானவர்களுக்கு தான் இப்போது வழி நடத்திட்டுருக்காங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை வந்து நான் வந்து இதை வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களும் இன்றைக்கி ஆர்வமாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தா நல்ல வழியில் இதை செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் சிஎம் பதவி வேணான்றதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்றக்கா, அவர் கருத்து வந்து அவரோட கருத்து தான் அது. ஆனால் இன்னைக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறார். இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இது நல்ல விஷயம், செய்யட்டும். மக்களுக்கு இது நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சிஎம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போகிறாங்க. அதுவே உங்க இன்னைக்கு இருக்கிற சிஎம் வந்து சொல்கிறத செய்ய மாட்டுறாங்க. இன்னும் அவர் வந்து செய்யத்த வந்து நான் வந்த பிறகு நான் பண்ண எப்படி அந்த அளவில் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் அவர் வந்து சிஎம் பதவியில் உட்காந்து சேர்ந்தால் மக்கள் திருப்தி இருக்கும். அவர் செய்யாமல் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்திங்கன்னா அது பண்ண இது பண்ண எப்படி? அவர் சிஎம் பதவியில் இருந்தால் போ இது அப்போ ஒன்றும் முடிவு பண்ணல, மக்கள் முடிவு பண்ணல எதுவுமே. சிஎம் வந்த பிறகு தான் இப்போ சொல்ல முடியாது. அவர் வராமல் வீட்டுக்குள்ள உட்காந்திங்கன்னு தொகுதிக்கு ஒரு இது மக்களுக்கு ஒரு ஆபீஸ்னு சொல்லும் போது அது சாத்தியமாகாதுல்ல. முதல்ல வந்து 230 தொகுதி தனியாக நிற்கணும். நின்றுட்டு அதுக்கப்புறம் அவர் மெத்தடி காமிச்சாங்கலாம் மக்கள் ஒத்துப்பாங்க. எப்பவுமே அரசியலில் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் சொல்லுவாங்க. உள்ளே அரசியலுக்கு வந்தோடனே உள்ளே ஆசைகள்ன்றது எப்படி வேணாலும் வந்துகிட்டே இருக்கும். உள்ளே பதவி வந்தோடனே எப்போவுமே நெக்ஸ்ட் பொசிஷன் போனோம் அப்படின்ற மாதிரி தான், நெக்ஸ்ட் சிஎம் போஸ்டிங் போனோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாமே உள்ளே வர தாட் எப்படின்னா, ஓகே மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் உள்ளே நுழைவாங்க. வந்தோடனே எல்லோரும் மைண்ட் செட் வந்துட்டு மாறிட்டே தான் இருக்கும். அது அவர் வந்தால் தான் தெரியுமே எப்படி எப்படி இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தர்றாரு. எஜுகேஷன் வைஸும் சரி, ஒர்க் வைஸும் சரி, எப்படி எப்படி ஸ்டடி எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் தர்றாருன்னு வந்தால் தான் தெரியும். இப்போ சொல்கிறது எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா உள்ளே அரசியலில் புதுசாக என்ட்ரு ஆகும்போது நானும் சொல்லுவேன் நீங்களும் சொல்லுவீங்க அப்படின் மாதிரி புதுசாக எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் வரதை பற்றி ஒன்றும் இது இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய இங்கேயே தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க அரசியல் வந்து இன்னும் செய்கிறதுக்கு நிறையா வேலை இருக்கிறது. அவர் வந்தோமா சம்பாரிச்சமாக போனோமான இருக்கணும். தமிழ்நாட்டில் இன்னும் இதுக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவருக்கு முன்னாடி இந்த இளைஞர்கள் வரணுமே, அவர் கூட அவர் கூட வந்தால் தானே இளைஞருங்களே. இளைஞர் வரலன்னா அந்த அரசியல் அந்த நோக்கம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நிச்சயமாக அதுக்கு ஆசைப்பட்டு தான் இப்போ வராங்க. யாராக இருந்தாலும் டயம் வருவார்னு சொல்ல, அவருக்கு மிஞ்சி இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவர் வருவார்னு நான் சொல்ல முடியாது. இன்னும் அரசியலில் எவ்வளோ பழைய ஆள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கும் போது இவர் எப்படி வந்துடும் சொல்ல முடியும். அவர் வருவார் ஆனால் வரமாட்டார். அவரோட எண்ணம் என்ன தெரியுமா, அவர் வேறு யாராவது உட்கார வச்சு இவர் மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்குறாரு. அரசியலை அவர் உட்காரணும்னு ஆசைப்படல, வேறு யாராவது அரசியல் வர வச்சு இளைஞர்களை வர வச்சு உட்கார வச்சு இவர் கண்ட்ரோலில் நடத்தின்னு போகலான்னு பார்க்குறாரு. அதான் ஆனால் அவரே வந்து குதிக்கணும் அவரே இறங்கணும்னு எண்ணெல்லாம் கிடையாது அவருக்கு. அது நல்ல விஷயந்தான், அது வரவேற்கத்தக்குதான். இளைஞர்கள் கூட்டம் அவங்க திறமையாக செயல்படுவாங்க இல்லைன்னு இல்லை. ஆனால் கண்டிப்பாக அவர் வந்தார்னா வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சார்னா அதோட அசிங்கம் எதுவும் இல்லையே. அதனால் அவர் கொஞ்சம் அச்சம் இருக்க தான் செய்யும் மனசில் அவருக்கு. இது வந்து அவர் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் நாங்கள் எதுவும் சொல்ல முடியும். அவர் சிஎம் பதவியில் உட்காரணும்னு மக்கள் சில பேர் நினைக்கலாம், சில பேர் வேண்டாம்னு சொல்லலாம். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, இல்லை நான் வரேன் ஒரு கை பார்த்துக்கிறேன் நான் தோத்தாலும் பரவாயில்ல உட்காந்துக்கிறேன் போயிட்டு கழிச்சா நான் வந்து அரசியலில் உட்காடுறேன் இல்லை வீட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அது நல்லாயிருக்கும். எதாவது ஒரு உண்மையாக பேசுனா, அவர் ஆற்றுல ஒரு காலில் சேத்துல ஒரு கால் வச்சுன்னு இப்படியே இப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அது வந்து மக்களுக்கு வெறுப்பு தான் உண்டாக்கும். நான் வந்து இப்போ என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், நம்ம தமிழ்நாட்டில் வந்து யாராவது ஒரு இளைஞர் வந்து முதல்வராக வரணும்னு நான் நினைக்கிறேன். அதான் நிரந்தரமாக இருக்கும். இளைஞர்கள் வந்தால் தான் வந்து நம்ம இளைஞரோட வந்து அந்த படிப்பு காலேஜ் எல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாமே அவங்களுக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதனால் ஒரு இளைஞர் வர்றது தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு அரசியல் பற்றி ரொம்ப தெரியாதுங்க. மாற்றம் வந்ததுன்னா நல்லது தான், நல்லது தான். மக்களுக்கு சேவை தான் நினைக்கிறான், அந்த நல்லது தான், கரெக்ட் தான். இளைஞர்கள் தான் கொடுக்கணும். இலவசமாக எல்லாம் பெருமை தான் இருக்கிறாங்க. இப்போ இளைஞர்கள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதுதான் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்தால் தான் அவர் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க, தவிர இன்னொருத்தர் உட்கார வச்சா ஓட்டு போடுவாங்க. இருந்தாலும் ரஜினிக்காக போடுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். நல்ல ஜெயலலிதா மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அப்புறமா வந்து செய்யாது போயிட்டாக்கா நாலு பேர் ஊருக்கு தான் நஷ்டம், பசங்களுக்கே நஷ்டம். செய்யாது பண உக்காருது உக்காருது அவங்கவுங்க இஷ்டம். அது வர்றது நல்லது பண்ணால் நல்லது, அவங்க நல்லது பண்ணாக்கா இதுக்கு மேலே நல்லது செய்வாங்க ஊர் நாட்டு. அந்த மாதிரி ஜெயலலிதா இப்போ ஊரே எப்படி ஆள்ச்சு, அந்த மாதிரி ஆள்னா இதுக்கு மேலே செய்வாங்க. அதுக்கு மேலே என்னன்னா அவங்கவுங்க இஷ்டம், அதுக்கு நம்ம பேச முடியும். வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லது பண்ணால் ரொம்ப ஹாப்பி சார். வராத வர்றதுக்கு வராது ஒன்றும் விருப்பம் இல்லை, ஆனால் வரணும், வந்தால் ரொம்ப வெற்றி. எல்லாம் இப்படி தான் சார் சொல்கிறாங்க.
கொடுத்த பிறகு தான் அது நடக்கிறது நடக்காது சார். கொடுக்கணும், ஆனால் சொல்லக்கூடாது செய்யணும், இதான் வெற்றி. மேற்பார்வை சிஎம் பார்த்தா தான் ஒரு மேற்பார்வை பார்க்க முடியும். அரசியல் வரக்கூடாது, அதாவது தகுதி வேணும், அதாவது தகுதி வேணும், தகுதி இல்லாத புரோஜனம் அது. அதுக்குன்னு எல்லாமே அரசியல் வந்தால் என்ன, நாடை குட்டி சாராபிச்சப்போ மக்களுக்கு வசதி இல்லை, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னென்ன கஷ்டப்படுறாங்க யாருக்கு தெரியுது? நீனும் ஆட்சியில் உட்கார, நானும் ஆட்சியில், எவன் ஆட்சி ஒழுங்காக ஆட்சி நடத்தலாம், அம்மாவோட போச்சு அந்த ஆட்சி. அம்மா எவ்வளோ ஒழுங்காக இருந்தாந்தா எவனும் அசுக்க முடியாது அந்த அம்மாவை. அந்த அளவுக்கு இருந்தது இப்போ மெட்ராஸு குட்டி சார். அரசியல் பற்றி நம்ம எதுக்கு விருப்பம் இல்லை சார், வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு டைம் ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி பார்த்தார். ஒன்று நிலையாகவே இல்லை அவர் பேச்சுலாம், புரியுங்களா? அவர் நிரந்தரமாக வரலாம், நிரந்தரமாக வராமாரி ஐடியா பண்ணணும், இல்லைன்னா தனியாக ஒதுங்கிடணும். மக்களை போட்டு குழப்புறாரு அவர். இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ இவர் மாத்திரான இவர் நினைக்கிறாரு, மற்றவங்க நினைக்கணும்ல. அவங்க நினச்சா இவர் அவரோட நிலம் என்ன ஆகுது? அவர் இப்போ தானே புதுசாக ஏறுறாரு. புதுசாக ஏறும்போது அவருக்கு என்ன அதை பற்றி தெரியும். அவர் இல்லை மேட்டு என்ன பண்ணுறாரு, நல்லது பண்ணாருன்னா நல்லது. நான் இப்போ வந்து திருத்தமாக சொல்கிறீங்க வராருன்னு, வந்தால் சந்தோஷம்தான், எல்லாருக்கும் நல்லபடியாக பண்ணது நல்லது தான். இவர் இவர் கட்டளை போட்டார்னா அது வேலைக்கு ஆகாது. அது என்ன நடைமுறை வரமோ அதுமாரி தான். இவரோட நிறைய பேர் அரசியலில் இருக்கிறாங்க, இருக்கிறவங்களுக்கு அப்புறம் இவர் என்ன பேசுவார்? இவர் அது தவறான கருத்து தான், அவர் சொல்கிறது வந்து தவறான கருத்து தான். அவர் வந்து அரசியலுக்கு எனக்கு வேண்டாம், சிஎம் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஏன் அரசியல் பற்றி அவர் பேசணும் அவசியம் இல்லை. சமூக சேவைனா தனிப்பட்ட முறையில் சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுப்பட்டு ஒரு அரசியலுக்கு வரணும்னு தான் அப்போயே வந்திருக்கணும், மக்களை பார்த்துருக்கணும். இப்போ வந்து பார்க்குறோன்னு சொல்கிறது அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு ஒரு ஏதாவது வாக்குறுதியை விட்டுப்பட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறார். ஒரு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் இருந்துச்சு, அப்போ வந்திருந்தாருன்னா இதை வந்து ஒரு கருத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து சொல்கிறது அவர் பாதுகாத்துக்கிறதுக்கா என்ன இதுன்னு தெரியலை. அவரோட இதை பாதுகாக்கிறதுக்கு தான் அவர் வந்து அரசியலை குதிச்சுருக்கிறாங்க. அவர் சொல்லியிருந்தாங்கிறாரு, ஆனால் வரமாட்டார். இளைஞர்களுக்கு இடம் தர போகிற பற்றி பிரச்சனை, அது என்ன சொல்கிறது? நான் தருவா யாரோ வரவங்க யாராவது சொல்லிட்டு தான் வராங்க, ஆனால் அதை யாரும் செயல்படுத்துதில்லை. கட்சி தலைவராக இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அவர் அவர் எதனா ஒன்று வார்த்தை சொல்லிடுறாரு, என்ன என்ன வார்த்தை சொல்கிறாருன்னு அவருக்கே தெரியல. இப்போ அவர் வராருன்னா நல்லது தான் நினைக்கிறேன். நானும் வந்தால் நல்லது தான், ஆனால் வரமாட்டாரே. ஆமாம், வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வரமாட்டாரே. வர நானும் தோ வரேன்ற ஆனால் வரமாட்டாரே. வந்தால் நல்லது தான். ரஜினி அரசியல் வருதுன்னு சொல்லி அவர் ஒரு 25 ஆண்டு காலமாக சொல்லிட்டு தான் இருக்கார். இப்போது சமீபத்தில் அவர் வந்து அவர் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தியிருக்காரு. ரெண்டாவது வந்து அவருடைய கடைசியான ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட எல்லோரும் வந்து அவர் எதோ அறிவிக்க போகிறாரு, கட்சி அறிவிக்க போகிறாரு அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மக்களுடைய எழுச்சி வரட்டும், மக்கள் எழுச்சி வந்தால் நான் வரேன் அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இப்போயும் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்கலை, கட்சியெல்லாம் அறிவிக்கலை. எல்லா கட்சியிலுமே வந்து ஒரு வயசானவர்கள், அனுபவசாலிகள், ஒரு பல பிறகு வந்து தேர்தலை சந்தித்தவங்க, பதவியில் இருந்தவங்க, அவங்க தான் வந்து ஒரு அதுவும் வந்து கெயிட் பண்ண முடியும். இளைஞர்களை வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாக்கா இளைஞர்களை கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரலாம், அது வந்து ஒரு பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜோ அதை வந்து அவர் சொல்லலாம். முற்றிலுமாக வந்து முதிய ஒரு 50 ஆண்டு 50 வயதுக்கு மேலே உள்ளவங்களை வந்து நான் கொடுக்க அரசியலேருந்து புறக்கணிப்பேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சாத்தியமாகுது. அது சொல்கிறது அது கரெக்டு. ரெண்டாவது வந்து அதிகாரிகளை வச்சுமே வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்திட முடியாது. நல்ல தலைவர்கள் வரணும், நல்ல கட்சியில் உள்ள லீடர்கள் வந்து உருவாகணும், அவங்க தான் வந்து அரசாங்கத்தை வந்து நடத்தணும். ஒரு அதிகாரிகள் வச்சு வரும் நாட்டை வந்து நடத்திட முடியாது. அது அவர் சொல்கிறது எல்லாமே அந்த பிஜேபியினுடைய ஸ்டாண்டை தான் சொல்கிறார். ஏன்னா அமித்ஷா தலைவராக இருந்தார், மோடி பிரதமராக இருந்தார், நாட்டை இதுமாதிரி ஆள்றாங்க. இப்போ கடந்த முறை கூட மன்மோகன் சிங் அவன் பிரதமராக இருந்தார், சோனியா காந்தி கட்சியினுடைய தலைவராக இருந்தாங்க. இப்படி ஏற்கனவே முன்கூட்டி எல்லாருமே இருந்திருக்காங்க, கட்சியில் அப்படி தான் நடத்திட்டு இருக்காங்க. புதுசு கிடையாது அவர் சொல்கிற விஷயன்றது ஒன்று. சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு ரஜினி கமல் போன்றவங்களாம் வராங்க, வரட்டும். அரசியலுக்கு யார் வேணாலும் வந்தாலும் வரவேற்கிறது. ஜனநாயக நாட்டில் யாரும் வந்து கட்சியை தொடங்கலாம், ஆட்சியை இது பண்ணலாம், அது வந்து எந்த இதுவும் கிடையாது. பட் தன்னுடைய கொள்கை இது தான் அப்படின்ற ஒரு அடிப்படையை அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை வச்சு தான் நம்ம எப்படி ஆதரிக்கிறதா ஆதரிக்க முடியாதான்றதை நம்மளோட கருத்தை வந்து சொல்ல முடியும். வரட்டும், அதான்ப்பா கொடுக்கின்றப்பா, அதான் நான் தான் சொன்னேன், செய்யட்டும். யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் சரி, அது எப்படியா? அது ஒரு பொறுப்பாக ஒரு பதவி இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். ஆ, ரஜினி சிஎம்ஓ வரலாம், வந்தால் நல்லாயிருக்கும். மூப்பனார் இருக்கும்போது சைக்கிள் சின்னம் கொடுக்க ஆரம்பித்தாங்க, அப்போயே வாங்கியிருந்தாருன்னா பெஸ்ட்டு, இப்போல்லாம் வேஸ்ட்டு. அவரை வரவேற்கிறோண்ணா, எல்லாருமே வரவேற்கிறோண்ணா, நல்ல மனுஷன் வரணுண்ணா. அவர் அவர் எங்கே தெளிவாக சொல்ல மாட்டேன்றாண்ணா. அவர் வந்தாருன்னா நாங்கள் எல்லாம் ஆதரிப்போண்ணே, எங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக அவருக்கு தான். அவர் ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறோம், அவர் வரதை ரொம்ப வரவேற்கிறோம். இல்லை அவர் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்திருக்காரு, அவர் அப்படி தான் பார்க்கணும். அது நல்லது தானே? எனக்கு அவரை மாதிரியே நோ ஐடியா, அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் நான் இருக்கேன் இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாட்டில். ஸோ உண்மையை சொல்லப்போனால் அதுதான், அவர் எதை தெளிவாக சொல்கிறாரா என்னன்னு தெரில. அதே மாதிரி தான் நாட்டுடைய நிலமையும் இருக்குது. ஸோ நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை.
அன்றைக்கி வந்தால் தான் அவர் முதல்ல அரசியலுக்கு வந்தால் தான் அவருடைய கரெக்டாக சொன்னால் தான் முடிவு எடுக்க முடியும். அவர் கொள்கையை சொல்லினாருன்னா அதுக்கப்புறமா நம்ம யோசிக்கலாம். அதனால் வந்து ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு யோசிக்கலாம். கொள்கை இருக்குது, இவ்வளோ வயகாலம் நம்ம பார்த்துக்குறோம். எப்படியும் நான் ஒரு 10 எலெக்ஷனை பார்த்துருப்பேன் என்னுடைய வயசுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற நிலவரம் தலைமை சரியில்லைன்றதுனால அவருடைய கொள்கை எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஆதரிக்கிறதை பற்றி யோசிக்கலாம். வந்தால் நாட்டுக்கு நல்லதாக செஞ்சால் தான் நல்லா தான் இருக்கும். ரெண்டாவது இருக்கிற அரசு அதோடு எல்லாமே செய்கிறேன்னு சொல்கிறாரு. இவர் செய்வாரான்னு யார் எதிர்பார்க்க முடியும்? எல்லாமே அப்படி தாங்கிறாங்க. இப்போ நல்லது செஞ்சால் நாட்டுக்கு நல்லது தான். மக்களை வந்து இளைஞர்களாக தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு சொல்கிறாரு. அது பண்ணாருன்னா இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே அது கன்ஃபார்மாக உண்டு. யார் வந்தால் நான் நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லாரும் தான் சொல்கிறாங்க கொடுக்குறேன்னு பாட்டு யாரும் கொடுக்க மாட்டுறாங்க. ஃபஸ்ட் நிறைவேற்றோம், அவர் சொல்லத்தில் நிறைவேற்றோம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க, நான் வந்து அதை பண்ணுறேன்னு பாட்டு யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. வெல்கம் பண்ணுவேன். அது ஆக்சுவலாக வந்து ரஜினி மட்டும் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ நான் விற்கிற மாதிரியே ஒரு ஷாப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக சொல்லும் போது ஒரு புது கம்பெனி உள்ளே வருதுன்னா புது ஸ்கீம்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நிறையா விஷயம் வரும். என்ன ஏது தெரியும் அந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும் போது பார்த்துருந்தா மக்களை எப்படி ஏமாற்றணுன்னு தெரியும். அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஈக்குவலாக தெரியும். ஒரு புது கம்பெனி உள்ளே வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு புது ஃப்ளேவர் எப்படி இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷான விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு மக்களுக்கும் தெரியும். அரசியல்னால் என்ன அப்படின்றது அடிமட்டத்தில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கும் அது தெரியும். ரஜினி மட்டும் இல்லை, யார் வந்தாலும் வெல்கம் தான், நல்ல விஷயந்தான். ஸோ அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு புதுசாக புது ஐடியா உள்ளே வரும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இப்போ என்ன சொல்கிறது, டிப்ளமேட்டிக்காக போகாமல் சில விஷயங்கள் வந்து எப்படி அதை வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுன்றது ஒரு புது என்ன சொல்கிறது புது டெக்னிக்கை அவங்க வந்து ஷார்ட்கட்டை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜென்ரலாக சிஎம் அதாவது சீட்டில் இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கிங் மேக்கர் நீங்கள் இன்றைக்கி காமராஜ் எடுத்தால் கூட அதை தான் சொல்லலாம். சீட்டில் இருந்தால் தான் அந்த வேலை நடக்கணும், இல்லை நமக்கு தேவைங்க வேலை நடக்கணும், கண்டிப்பாக இருக்கும். அதே தான் ரஜினி மட்டும் இல்லை, புதுசாக இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக யார் வந்தாலும் அந்த ஆதரவு மக்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும்.